இப்பொழுது நாம் காண இருக்கும் மிஷனரி டேவிட் பிரைனார்ட். பிறப்பு 20/4/1718, இறப்பு 9/10/1747. தற்கால மிஷனரி ஸ்தாபனங்களின் தரத்தில் தகுதி இல்லாதவர். இளம் வயதிலிருந்தே காச நோயால் பிடிக்கப்பட்டவர். அமைதியான குணம் கொண்டவர். ஆனால் ஆண்டவரின் பாதத்தில் ஜபிக்கும் ஜபவீரர். தன் வாழ்நாளில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தவர். அவரின் ராஜரீகத்தை தேட முற்பட்டவர். இவரின் வாழ்வு இளம் மிஷனரிகளுக்கு சவாலாக அமைந்தது. அவர்தான் டேவிட் பிரைனார்ட். டேவிட் பிரைனார்ட் 1718 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள கனெக்டிகட் என்ற இடத்தில் எசேக்கியல் என்ற சட்டமன்ற உறுப்பினருக்கும் டாரத்தி என்பவருக்கும் மகனாக பிறந்தார். இவரோடு பிறந்தவர்கள் 9 பேர். இவர் தமது 14ஆம் வயதில் பெற்றோரை இழந்தார். இவரின் தந்தை முதலிலும் அதன் பின் 5 ஆண்டுகள் கழித்து அவரது தாயாரும் மரித்தனர். இவரின் தாயாரின் மரணத்துக்கு பின் பிரைனார்ட் கிழக்கு ஹட்டாம் என்னும் இடத்தில் உள்ள தன் மூத்த சகோதரியின் வீட்டுக்கு வந்தார். தன் 19ஆம் வயதில் துர்ஹாம் என்னும் பகுதியில் ஒரு பண்ணையை சொந்தமாக கொண்டார். ஆனால் இவர் இந்த பண்ணையில் விவசாயம் செய்வதில் நாட்டம் இல்லாததால் அதை விட்டு கிழக்கு ஹட்டாமுக்கு திரும்ப வந்தார். பின்னர் 1 ஆண்டு கழித்து ஏல் பல்கலைக்கழகத்தில் இணைய ஆயத்தமானார். 1730ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி இவர் தம் வாழ்வில் ஒரு பெரிய ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றார். அதில் சொல்ல முடியாத கடவுளின் மகிமை அவர் மேல் வந்து அமர்ந்ததாகவும், இதனால் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற தனியாத தாகம் தமக்கு உண்டானதாகவும், அவரின் ராஜ்யத்தை தேடவும் ஆண்டவரை அவரின் சிங்காசனத்தில் வைத்து பார்க்கவும் எண்ணம் உண்டானதாகவும் தமது நாட்குறிப்பில் எழுதி வைத்தார். இதை நற்செய்தியாளர்கள் மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறார்கள். 2 மாதங்களுக்கு பிறகு இவர் ஏல் பல்கலைக்கழகத்தில் இணைந்தார். இவரின் 2ஆம் ஆண்டில் இவர் காச நோயால் பாதிக்கப்பட்டதால் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். இந்த வியாதி இவரின் மரண நாள் வரை தொடர்ந்தது. 1740ஆம் ஆண்டு திரும்ப இவர் கல்லூரிக்கு சென்றபொழுது அங்குள்ள ஆசிரியர்களின் ஆவிக்குரிய வாழ்வை குறித்து கருத்து சொன்னதால் கல்லூரியை விட்டு வெளியேற்றப்பட்டார். காரணம், அங்கிருந்த ஆசிரியர்களில் அநேகர் ஆவிக்குரிய வாழ்வில் மிகவும் குறைவுள்ளவர்களாக இருந்தனர். இந்த நிகழ்வு பிரைனார்டை மிகவும் மனவேதனைக்குள்ளாக்கியது. காரணம், அந்நாட்களில் ஏல், ஹார்வர்ட் அல்லது ஐரோப்பியாவில் உள்ள ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடிக்காதவர்கள் சபைகளில் ஊழியம் செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை என்ற ஒரு சட்டம் நடைமுறையில் இருந்தது. ஆனால் 1742 நியூ லைட்ஸ் என்ற நற்செய்தி அமைப்பினர் போதகம் செய்யும் உரிமத்தை இவருக்கு கொடுத்தனர். இந்த நேரத்தில் ஜோனத்தான் டிக்கின்சன் என்ற பிரசித்தி பெற்ற பிரெஸ்பிடேரியன் தலைவரின் அறிமுகம் இவருக்கு கிடைத்தது. இவர் மிஷனரி ஊழியம் செய்யும் அர்ப்பணிப்பை உருவாக்கினார். பிரைனார்ட் அமெரிக்காவின் பூர்வ குடிகள் மத்தியில் ஊழியம் செய்ய தம்மை அர்ப்பணித்தார். இவருக்கு ஸ்காட்லாந்தின் எஸ்பிசிகே நிறுவனம் உதவி செய்ய முன்வந்தது. இவர் 1742ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி இந்த பணி செய்ய அங்கீகரிக்கப்பட்டார். இவர் எப்போதும் துக்கம் மற்றும் நம்பிக்கையற்ற மனநிலை கொண்டவராக இருந்தார். எனினும் இவர் தற்கால மிஷனரி பணியில் முன்னோடி மிஷனரியாக திகழ்கிறார். பிரைனார்ட் தமது முதல் மிஷனரி பயணத்தை மேற்கொண்டார். டேல்வேரை ஒட்டியுள்ள பகுதியில் இருந்த மிகவும் கொடூரமான பழங்குடியினரிடம் சென்றார். இவர் கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்ல போனபோது இவரை கொலை செய்யும்படி வீரர்களை ஏற்படுத்தினர். இவரின் ஒவ்வொரு நடவடிக்கையும் இவருக்கு தெரியாமலே கண்காணிக்கப்பட்டது. சில நாட்களில் இவரை கொலை செய்யும்படி சிலர் வந்தனர். அப்பொழுது வெளிரிய முகம் கொண்ட பலவீனமான பிரைனார்ட் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்க கொடிய விஷம் கொண்ட பாம்பு ஒன்று இவரை கடிக்கும்படி வந்தது. இவரின் முகத்தின் அருகில் தன் தலையை உயர்த்தி தன் நாக்கை நீட்டி நின்றது. ஆனால் எந்த காரணமுமின்றி திடீரென்று வேகமாக அவரிடம் இருந்து ஓடிவிட்டது. இதை கண்ட இந்த பழங்குடி மக்கள் இவரிடம் ஏதோ பெரிய ஆவி இருக்கிறது, இவர் உண்மையில் கடவுளின் தீர்க்கதரிசி என்று இவரை மிகவும் மதித்து ஏற்றுக்கொண்டனர். பிரைனார்டின் வாழ்வில் ஆண்டவர் செய்த அநேக பெரிய அற்புதங்களில் இது ஒன்று.
மேலும் பிரெனாடின் வாழ்வில் ஜபம் எவ்வளவு முக்கிய பங்கு வகித்தது என்பதும் தெரியும். இருந்தும் இவருக்குள் இருந்த பலவீனம் மற்றும் இயலாமை இவரை அதிகமாக பாதித்தது. மேலும் மற்ற மிஷனரிகளின் தனிமை மற்றும் சரியான உணவு இல்லாமல் அவர்கள் படும் கஷ்டங்களைக் கண்டு அதிகமாக மனம் வருந்தினார். இவர் இன்றைய நியூயார்க் நாசா பகுதியில் பணி செய்தார். இங்கு இவர் ஒரு ஆண்டு காலம் தங்கி ஊழியம் செய்தார். அப்பொழுது அந்த பூர்வக்குடி பிள்ளைகளுக்காக ஒரு பள்ளியை ஆரம்பித்தார். சங்கீதத்தை அவர்களுக்காக மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். பின்னர் நியூ ஜெர்சியில் ஊழியம் செய்தார். இங்கு இவரின் ஊழியம் மிக சிறப்பாக அமைந்தது. ஒரு வருடத்துக்குள்ளாக இங்கு 130 பேர் ரட்சிக்கப்பட்டு பூர்வ குடிகளுக்கான ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டது. 1746 கிரான்பரில் கிறிஸ்தவ சமுதாயம் நிறுவப்பட்டது. 1746 நவம்பரில் ஊழியம் செய்ய முடியாத அளவு இவர் மிகவும் வியாதிப்பட்டார். இதனால் இவர் எலிசபெத் டவுன் என்னும் இடத்தில் இருந்த ஜோனத்தான் டிக்கின்சன் என்பவரின் வீட்டில் தங்கினார். சில மாத ஓய்வுக்கு பிறகு இவர் நார்த்தாம்டன் என்னும் இடத்திற்கு சென்று ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்பவரின் வீட்டில் தங்கினார். 1747 மே மாதம் இவருடைய வியாதி குணமாக்க முடியாத அளவுக்கு முற்றிப்போயிருப்பதை கண்டறிந்தனர். சில மாதங்கள் இவர் மிகவும் அதிகமாக வேதனைகளை அனுபவித்தார். 1747 அக்டோபர் மாதம் 9 தேதி பிரெனார்ட் காச நோயின் காரணமாக தமது 29 வயதில் ஆண்டவரின் பாதம் போய் சேர்ந்தார். இவரின் வாழ்க்கையில் டைரி எழுதும் பழக்கம் கொண்டிருந்தார். இவரின் மரணத்துக்கு பின் அவர் எழுதின தமது வாழ்வின் அனுபவங்களை ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் தொகுத்து 1749 வெளியிட்டார். இது அநேக இளம் மிஷனரிகளின் வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது என்றால் மிகையாகாது. இதில் ஹென்றி மார்ட்டின், வில்லியம் கேரி, ஜிம் எலியட், அதோனிராம் ஜட்சன் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். அன்பரே, நாம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது அல்ல, நாம் ஆண்டவருக்காக என்ன செய்தோம் என்பதே முக்கியம். எல்லா பலனுக்கும் கிருபைக்கும் நாம் ஆண்டவரின் உதவியை மட்டுமே எப்போதும் தேட வேண்டுமே தவிர, நம்முடைய சொந்த பலத்தினாலும் வல்லமையினாலும் அவருக்காக வாழலாம் என்று எண்ணக்கூடாது. டேவிட் பிரெனார்ட். ஆண்டவரே, நான் வாழும் இந்த வாழ்வில் என் பலவீனங்கள் மத்தியிலும் குறைவுகள் மத்தியிலும் உமக்காக வாழ உதவி செய்யும். ஆமேன்.